எபேசியர் 5:24 வசனம் புரட்டுங்க, பைபிளை பாருங்க, ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதை போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியணும், எல்லாத்துக்குமா கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். எந்த காரியத்திலும் கீழ்ப்படியணுமா? சில சமயம் ரட்சிக்கப்படாத கணவர் சிலருக்கு அமைஞ்சிருவாங்க. அதில் ஒரு சாட்சி நான் கேட்டேன், ஒரு சகோதரி நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பம், அதனால் சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க. வெளிப்படையே ஃபேட்டாக தான் அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்கங்க, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, காணிக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி உள்ளே போன பிறகு தான் நிறைய விஷயங்கள் தெரியும், வெளியில் தெரியாது. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு கிடையாது, பக்தியாக இருப்பாங்க கிறிஸ்தவங்க. ஒரு நாள் அவர் சொன்னார், புறப்படு சாயங்காலம் எல்லாம் புறப்படுன்னார். எங்கே புறப்படணுங்க? சினிமாவுக்கு போகணும், சினிமாவுக்கு போகிறேன், ஃப்ரெண்டு போகிறாங்க, அவங்க ஃபேமிலி வருது, நீங்கள் வா போகலாம். இவங்க ரட்சிக்கப்பட்டு சினிமாலாம் பார்க்கறது இல்லை, அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது? இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, நான் சினிமாக்கெல்லாம் வர முடியாது, அதனால் கீழ்ப்படியெல்லாம் முடியாது அப்படி சொல்கிறதா? கணவர் கூப்பிட்றாரு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிங்கன்னு இருக்க போகிறதா? பெரிய டைலமோ இல்லை. இந்த சகோதரி மனசில் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே என்ன இது, நான் ரட்சிக்கப்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன், கணவர் சினிமாவுக்கு கிளம்புன்றாரு, என்ன செய்கிறது? அவருக்கு அந்த அனுபவம் இல்லை, ரட்சிப்பெண் அனுபவம் இல்லை, இது ஒரு பாவம், அது என்ன அவருக்கு தெரியல, இதில் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், புருஷனுக்கு கீழ்ப்படி, அவ்வளோதான், புருஷனுக்கு கீழ்ப்படி, நீ போ. சரி ஆண்டவரே, நீ புறப்பட்டு போயிட்டாங்க சினிமா தியேட்டரில் போனால் இவருக்கு அந்த சினிமா பார்த்துக்கிட்டே இருக்காரா, இவங்க நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டாங்க, இவர் பார்க்குறாரு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. சினிமா முடிஞ்சோடனே தட்டி எழுப்பி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். என்னென்ன எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்க, நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப காலம் ஆச்சு, அதனால் எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு துணையாக நான் வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அவன் போயிட்டார். ஒரு வாரம் கழிச்சுது, திரும்ப ஒரு நாள், அடுத்த படம் போட்டிருக்காங்க, வா போகலாம், அவங்க ஃப்ரெண்டுலாம் போகிறாங்க, ஃபேமிலியை நீ வான்னு சொல்லி. ஆண்டவர் என்னடா அது சோதனை, வாரம் வாரம் புதுப்படம் வந்தால் வாரம் வாரம் நான் சினிமா தியேட்டருக்கு போகிறதா, சரிப்போ அப்படின்னார் ஆண்டவர். சரின்னு போனாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இவங்க கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, அப்படியே தூங்கிட்டாங்க. ஒரு மணி நேரம் நான் இருக்கோம், மனைவி தட்டி எழுப்புனார், என்னங்க அப்படின்னாங்க, வா போகலான்னார். சினிமா முடிஞ்சிட்டா? இல்லை முடியலை, இன்னும் பாதி கூட வரல, ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்கு, பிறகு போகலான்றீங்க, இல்லை வா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். என்ன ஆச்சுன்னா, என்னால் பார்க்கவே முடியல, ஏதோ எனக்கு மனசுக்கு பண்ணுது, நான் தப்பு பண்ணுறதோன்னு உணர்வு வருது, நீ அதெல்லாம் பார்க்குறதில்ல, நீ இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க, என் மனசாட்சி என்னை பாதிக்குது, இனிமே வேண்டாம். அதில் கணவர் ரட்சிக்கப்பட்டார், மனைவியனுடைய கீழ்ப்படிதல் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல், சின்ன காரியத்தை வச்சு சண்டை போடுறது, இந்த சண்டை. இதே மாதிரி இன்னொரு சாட்சி நான் அப்பா, நான் சென்னையில் இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன், பொன்னேரியில் நான் காலேஜில் படிக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்டேன். அங்கே ஒரு ஜபக்குள்ள நாங்கள்லாம் கூடி ஜபம் பண்ணுவோம், அதில் ஒரு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டார், பக்தி உள்ளவர் கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து கல்யாணம் பண்ணாங்க. அவள் இவங்க நல்ல சர்ச்சுக்கு போகிறாங்க, பக்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி, இவர் ரட்சிக்கப்பட்டு சினிமாக்கெல்லாம் போகிறதில்லை. அப்படி மனைவி சொன்னாங்க, பக்கத்து வீட்டிலலாம் சினிமாவுக்கு போகிறாங்க, நானும் போயிட்டு வரேன், இவர் பார்க்க மாட்டார்னு மனைவிக்கு தெரியும், இவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார், வரமாட்டார்னு. அதனாலாம் கேட்டேன், பக்கத்து வீட்டில் இவங்கெல்லாம் போகிறாங்க பெண்கள்லாம், நானும் போயிட்டு வரேன். உடனே நீங்களாக அந்த என்ன பண்ணுவீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சண்டை போட்டு சினிமாவா போதப்பா, அவனுக்கு பெரிய பிரசங்கமாக பண்ணியிருப்போம். அவர் என்ன பண்ணார், அப்படியா, சரி எவ்வளோ வேணும், எவ்வளோ வேணுங்க, காசு எடுத்து சரி போயிட்டு வா அனுப்பி, ஒன்றுமே சொல்லலை, போயிட்டு வாங்க. அவங்க மனைவி போன உடனே கதவை மூடி முழங்கால் படிக்கிட்டாராம், ஆண்டவரே என் மனைவி ரட்சிக்கப்படணும்,
அவள் ரட்சிக்கப்படாட்டான் இது தப்புன்னு அவளுக்கு தெரியாது. நான் சண்டை போட்டால் எங்கள் குடும்ப சமாதானம் தான் பாதிக்கும். என் மனைவி ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளை ஆயிட்டா இதிலிருந்து அவள் வெளியே வந்துடுவாள். நீ அவள் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு கணவன் பாரம் எடுத்து ஜெபிச்சாரான். எவ்வளோ நேரம் தெரியுமா? சினிமா முடிந்து வந்து வீட்டுக்கு அதை தட்டு வரைக்கும் முழங்காலே நின்னாராம். 3 மணி நேரத்துக்கு மேலே தன் மனைவியினுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார். ஒன்றுமே கண்டுக்கல, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. வந்துட்டு சரி சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக ஓகே நல்லா போயிட்டு வந்தேன். அவங்க வந்து சந்தோஷமாக சொன்னாங்க, ஃப்ரெண்டோடு போயிருந்தேன் சினிமா அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே அதை கேட்டுக்கிட்டார். ஒன்றும் மனைவிட்டு வாக்குவாதம் பண்ணலை, சண்டை போடலை. இன்னும் 1 வாரம் கழிச்சுதா மறுபடியும் திரும்ப 2வது புதுசாக ஒரு படம் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போகிறாங்க, நான் போயிட்டு வரேன். ஒன்று கோவம்லாம் படலை அவர். அப்படியா சரின்னு காசு கொடுத்து சரி போயிட்டு வா அனுப்பிட்டார். அனுப்பிட்டு கதவை மூடி முழங்கால் போட்டாராம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இப்போ பார்க்குறாரு மனைவி சினிமாவுக்கு போனார், வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமே. போய் 1.5 மணி நேரம் தான் கதவை யாத்துட்டுறா அப்படின்னு முழங்கால இருந்து ஒரு எலும்பி வந்து கதவை திறந்த மனைவி நிற்கிறாங்க. என்னாச்சு? என்னால் சினிமா பார்க்க முடியலங்க, என் மனசாட்சி என்னை பாதிக்கிறது, நான் பாவம் செய்கிறேன். ஆண்டவர் உணர்த்தினார், வேண்டாம் இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. இது மாதிரி எத்தனை அனுபவங்களை என் ஊழிய பாதையில் கேட்டிருக்கேன் தெரியுமா? இதாங்க இயேசு சொல்லி கொடுத்த பாடம், இதாங்க வசனம். எதுக்கு சண்டை போடுறீங்க சின்ன சின்னதுக்கெல்லாம்? நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நீங்கள் அன்பு காட்ட மாட்டேங்கிறீங்க, நான் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதா? மனைவியானவள் புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். உங்கள் மனைவி எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள நீங்கள் நேசிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். இதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம்.